பலகாக கதம் சந்தி சர்வே. வணக்கம் குழந்தைகளா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பகுதினானந்தரம் வயம் மிலாமஹா ஸ்மஹ. உங்க எல்லாரையும் பார்த்து ரொம்ப நாளாச்சு இல்லையா? இதானீம் ஏகாம் கதாம் ஸ்ராவயாமி. உங்க எல்லாருக்கும் ஒரு அருமையான கதைய சொல்ல போறேன். கதாயாக சீர்ஷிகா யத் பவிஷ்யோ வினஷ்யதி இதி. அந்த கதையோட பேரு யத் பவிஷ்ய என்ற மீனின் முடிவு. கஸ்மிஞ்சித் ஜலாஷயே அநாகத விதாதா பிரத்யுத்பன்னமதிஹி யத் பவிஷ்யஹ சேதி த்ரயஹ மீனாஹ ஆசன். ஒரு நீர்த்தேக்கத்துல அநாகத விதாதா பிரத்யுத்பன்னமதிஹி மற்றும் யத் பவிஷ்யஹ என்ற மூன்று மீன்கள் வாழ்ந்து வந்ததாம். தே ஸ்வீயைஹி அனுச்சரைஹி சஹ சுகேன ஜீவந்தி ஸ்ம. அந்த நீர்த்தேக்கத்துல மத்த மீன்களோட இந்த மூன்று பேரும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்களாம். ஏகதா கேச்சன தீவராக தஸ்ய ஜலாஷயஸ்ய சமீபம் ஆகதவந்தஹ ததா சாயங்கால சமயஹ. ஒரு நாள் மாலை நேரத்துல சில மீனவர்கள் அந்த நீர்த்தேக்கத்திற்கு வந்து ஜலாஷயம் திருஷ்ட்வா தீவராக பரஸ்பரம் உக்தவந்தஹ. சுத்தி பார்த்துட்டு தங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்களா? ஏதஸ்மின் ஜலாஷயே பஹவஹ மீனாஹ து சந்தி. பாத்தீங்களா, இந்த நீர்த்தேக்கத்துல எவ்வளவு மீன் இருக்கு. பரந்து இதானீம் தேஷாம் கிரஹணம் கஷ்டகரம் அதஹ வயம் ஸ்வஹ பிராதஹ காலே அத்ர ஆகத்ய ஏதான் கிரஹீஷ்யாமஹ இதி. மாலை நேரம் ஆயிடுச்சு, உடனே நம்ம நாளைக்கு காலையில வந்து இந்த எல்லா மீன்களையும் படிச்சு எடுத்துக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனந்தரம் தே ததஹ கதவந்தஹ அந்த இடத்தை விட்டு போயிட்டாங்களாம். தீவராணாம் சம்பாஷணம் ஸ்ருத்வா அநாகத விதாதா உக்தவான். அநாகத விதாதா அந்த மீனவர்கள் பேசினதை கேட்டுட்டு உடனே சொல்லிச்சான், போஹோ தீவராணாம் வச்சனம் ஸ்ருத்தம் கில. கேட்டீங்களா அந்த மீனவர்கள் பேசினது? தே ஸ்வஹ ஆகமிஷ்யந்தி அத்ர ஸ்தாஸ்யமஹ சேது அவசியம் அஸ்மாகம் மரணம் பவிஷ்யதி. இப்ப நம்ம உடனடியா ஏதாவது நடவடிக்கை எடுக்கலன்னா நாளைக்கு காலையில கண்டிப்பா அந்த மீனவர்கள் வந்து நம்மள பிடிச்சு கொண்டுடுவாங்க. அதா வயம் இதானிம் ஏவ அந்யம் ஜலாஷயம் கச்சாமா இதி. அதனால நம்ம உடனடியா வேற ஒரு நீர்த்தேக்கத்திற்கு இந்த இடத்தை விட்டு போயிடணும் அப்படின்னு சொன்னாங்களாம். பிரத்யுத்பன்னமதிஹி உக்தவா சத்யம் சீக்கிரமேவ அந்யத்ர கச்சாமா இதி. பிரத்யுத்பன்னமதிஹியோ ஆமாம் நண்பரே, நீங்க சொல்றது ரொம்ப சரி, வாங்க வாங்க இந்த இடத்தை விட்டு நம்ம உடனடியா போயிடலாம் அப்படின்னு சொல்லச்சான். பரந்து ஏத் பவிஷ்ய ஏதத் ஸ்ருத்வா உச்சைஹி ஹசிதவான் உக்தவான் ச போஹோ பவதோஹோ புத்திஹி ஏவ நாஸ்தி. ஆனா யத் பவிஷ்ய என்ற மீன் மட்டும் இவங்க பேசுனத கேட்ட உடனேயே அடமுட்டாள்களா. கசியச்சித் தீவரஸ்ய வச்சனேன ஏதம் உத்தமம் ஜலாஷயம் பரித்யஜ்ய கிமர்த்தம் கச்சேமா ஏதத் ந உசிதம். இவ்வளவு ஒரு அருமையான இடத்த அந்த மீனவர்கள் என்னமோ சொல்லிட்டாங்கிறதுக்காக விட்டுட்டு போக யாருக்காவது மனசு வருமா? அது ரொம்ப தவறு. அஸ்மாக்கம் ஆயுஹு அஸ்தி சேத்து அத்ர திஷ்டேமா சேதபி ஜீவேம ஏவ. நமக்கு இங்கதான் வாழணும்னு விதிச்சிருந்ததுன்னு வச்சுக்கோங்க, நாம எப்படியும் உயிரோட வாழ்வோம். ஆயுஹு நாஸ்தி சேத்து அந்யத்ர கச்சேமா சேதபி அஸ்மாக்கம் மரணம் பவிஷ்யதி ஏவ. ஆனா நம்ம முடிவு உறுதியாயிடுச்சுன்னா நாம வேற எந்த இடத்துக்கு போனாலும் உயிரோடவே இருக்க முடியாது. அகம் து குத்ராபி ந ஆகச்சாமி. நான் இந்த இடத்தை விட்டு வரல. பவந்தஹ யதா இச்சா ததா குர்வந்து இதி.
உங்களுக்கு விருப்பமா இருந்தா நீங்க வேணா போய்க்கோங்க அப்படின்னு சொல்லிடுச்சான். ததனந்தரம் அநாகத விதாதா பிரத்யுத்பன்னவதிஹி ச ராத்ரௌ ஏவ தத அன்யம் ஜலாஷயம் கதவந்தோ. அநாகத விதாதாவும் பிரத்யுத்பன்னமதிஹியும் அந்த நீர்த்தேக்கத்தை விட்டு அன்று இரவே கிளம்பி மற்றொரு நீர்த்தேக்கத்துக்கு போயிட்டாங்களாம். பிராத்தகாலே தேதிவராக தத்ராகதவந்த. மறுநாள் காலையில வந்த மீனவர்கள் தஸ்மின் ஜலாஷயே ஸ்திதான் சர்வான் அபி மீனாந்தே கிரகிதவந்த. அந்த நீர்த்தேக்கத்தில இருந்த எல்லா மீன்களையும் பிடிச்சு கொன்னே போட்டாங்களாம். யத் பவிஷ்யஹ அபி தைஹி கிரஹீதஹ மாரிதஹ ச. அந்த கொள்ள மீன்கள்ல யத் பவிஷ்யஹ மீனும் கூட தான் இருந்துச்சு. அநாகத விதாதா ச பிரத்யுத்பன்னமதிஸ்ததா த்வாவேதௌ சுகமேதேதே யத் பவிஷ்யோ வினஷ்யதீதி. அநாகத விதாதா மற்றும் பிரத்யுத்பன்னமதிஹி ரொம்ப நாட்கள் உயிரோட இருந்தாங்க. ஆனா யத் பவிஷ்யஹ மீன் மட்டும்தான் இறந்து போச்சு. அநாகத விதாதா பிரத்யுத்பன்னமதிஹி தௌ த்வௌ அபி சிந்தயதஹ ஜீவபயஹ அஸ்தி தஹ அன்யத்ர கச்சாமஹ இதி. அநாகத விதாதாவும் பிரத்யுத்பன்னமதிஹியும் தங்களுடைய உயிருக்கு ஆபத்து அப்படிங்கறத உணர்ந்த உடனேயே அனந்தரம் கதவந்தோ ஜீவம் ரக்ஷித்தவந்தோ அந்த நீர்த்தேக்கத்தை விட்டு விட்டு மற்றொரு நீர்த்தேக்கத்துக்கு போயிட்டாங்க. அதனாலதான் அவங்களால ரொம்ப வருஷம் உயிரோட வாழ முடிஞ்சது. கிந்து யத் பவிஷ்யஹ ததா ந சிந்திதவான் கலு மூர்க்கஹ சஹ மூடவதிஹி குத்ராபி ந கதவான் கமிப்பு உபாயம் ந சிந்தித்தவான் அத ஏதஸ்ய ஜீவஹானிஹி ஏவ அபவத். ஆனா யத் பவிஷ்யஹ மட்டும் தன் உயிருக்கு ஏற்பட்ட ஆபத்தை உணர முடியாம முட்டாள்தனமா அதே நீர்த்தேக்கத்துல இருந்து தன்னுடைய இன்னுயிரையும் நீர்த்திடுச்சு.